இன்னைக்கு நம்ம மிஸ் பெருகிரன்ஸ் ஹோம் ஃபார் பெக்குலியர் சில்ட்ரன் சொல்லிட்டு 2016 ரிலீஸ் ஆன ஒரு இங்கிலீஷ் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஹாலிவுட் ரிலீஸ். 2016 இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தை போட சொல்லி ஒரு சப்ஸ்கிரைபர் ரொம்ப நாளா கேட்டுட்டே இருந்தாரு. சோ அவருக்காக தான் இந்த வீடியோ. இந்த படத்தோட ஒன் லைனர்ல கான்செப்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, சாதாரண மனிதர்கள் இருக்காங்க, அசாதாரண மனிதர்கள் இருக்காங்க, அசாதாரண மனிதர்களையே ஹீரோஸ் இருக்காங்க, வில்லன்ஸ் இருக்காங்க, அவங்களுக்குள்ள நிறைய போர் நடக்குது, அவங்களுக்குள்ள நடக்கிற அந்த போருக்கான காரணம் என்ன, அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள், ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் வரப்போது ஒவ்வொரு கேரக்டருக்கும் பேர சொல்ல எப்படி உங்களுக்கு புரிய வைக்க போறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயம் தான். அது எல்லாம் தாண்டி முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் புரிய வைக்க பாக்குறேன். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்க்ளூடிங் கிளைமாக்ஸோட பார்த்து முடிச்சிடலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம படத்தோட ஹீரோ ஒரு 16 வயசு பையன். அன்னைக்கு தான் அவனுக்கு 16வது வயசு ஆரம்பிக்குது. ஸ்கூல்ல படிச்சுட்டு பார்ட் டைமா ஏதோ ஒரு சூப்பர் மார்க்கெட்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். வேலையை முடிச்சுட்டு அங்க கூட வேலை பார்க்கற ஒரு தாய் கிழவியோட அப்படியே கார்ல போயிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு போன் கால். அந்த பக்கம் யார் பேசுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோவோட தாத்தா பேசுறாரு. டேய், நான் ஒரு கன்ன ஒரு டிராயர்ல வச்சு மூடி வச்சிருந்தேன்டா, அந்த டிராயரோட கீயை காணாம வீட்டுக்கு போற வழியில நடு ரோட்ல ஒருத்தர் நிக்கிறான், அசைய கூட மாட்டேங்கிறான். அப்படியே அவனை இடிக்காம எப்படியோ கிராஸ் பண்ணி போயிடுறாங்க. வீட்டுக்குள்ள போனா தாத்தாவை காணோம். பக்கத்திலே ஒரு காடு இருக்கும். அந்த காட்டுக்குள்ள கண்ணு நோண்டப்பட்ட நிலைமையில அவர் செத்து போய் கிடக்காரு. அவர் பணத்தை பார்த்து அப்படியே அழுதுகிட்டு இருக்கான் பேராண்டி நம்ம ஹீரோ. அதே நேரம் அங்க இவன் அந்த கார்ல கூட்டு வருவாங்க பாத்தீங்களா, அந்த வயசான பாட்டியும் வராங்க. கையில எதுக்கு சேஃப்டிக்கு ஒரு கண்ணை எடுத்து தான் வந்திருப்பாங்க. அப்போ காட்டுக்குள்ள இருந்து வித்தியாசமான ஒரு உருவம் அப்படியே வெளியே வர மாதிரி தெரிய, அதை பார்க்காமயே அந்த பாட்டி அப்படியே டம்மு டம்னு சுட்டு தள்ள என்ன நடந்துச்சுன்னு கொஞ்ச நேரம் நமக்கு புரியவே இல்லை. அப்படியே அங்க சீன் கட் ஆகுது. அடுத்த சீன் பார்த்தா, ஒரு மனநல மருத்துவர்கிட்ட கவுன்சிலிங்காக அவன் போயிருக்கான். மான்சர்ஸ் கிடையாது, மனுஷங்க மட்டும்தான், அசாதாரண சக்திகள் இங்க கிடையாது, அது இதுன்னு எல்லாத்தையும் அவங்க ஓதிட்டு இருக்கா. அது எல்லாத்தையும் இவன் திரும்ப சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா எதையுமே அவன் நம்பாம இருந்தா மட்டும்தான் இவனுக்கு மென்டல் இல்ல, பைத்தியம் இல்லைன்னு சொல்லிட்டு வெளியே விடுவாங்க. இல்லைன்னா மனநலம் சரியில்லைன்னு சொல்லி தூக்கி உள்ள போட்டுருவானுங்க. அப்படிங்கிறதுனால எனக்கு எல்லாம் தெரியுது. என் கண்ணில் இந்த மாதிரி அசாதாரணமா படுற இந்த விஷயங்கள் எல்லாமே என்னோட கற்பனையா தான் இருக்கணும், என்னோட ட்ரீமா தான் இருக்கணும் அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்ல, வெரி குட் அப்படின்னு சொல்லி அவங்க அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடிதான் அவன் சின்ன வயசுல இந்த மாதிரியான மான்சர்ஸ் பத்தியோ கதையை பத்தியோ உனக்கு யாராவது சொல்லிருக்காங்களா அப்படின்னு கேட்க, அது எல்லாத்தையுமே என்னோட தாத்தா தான் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. அசாதாரண மனிதர்கள்லாம் இருக்காங்களா, அவங்களுக்கு சக்திகள் இருக்கா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான சக்திகள் இருக்கா, அவங்க கூட எல்லாம் அவரும் வளர்ந்துருக்காரா, இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் எல்லாமே அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு எல்லா டீட்டெயிலையும் அவன் தன்னோட தாத்தா சொன்னதா இந்த மனநல மருத்துவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். அவர் சொன்ன இந்த கதைகள் எல்லாத்தையுமே அவனோட ஸ்கூல்ல இதெல்லாம் உண்மை அப்படிங்கிற மாதிரியே கதையா சொல்ல, அதையெல்லாம் கேட்டு டீச்சரும் அவன் கூட படிச்ச அந்த ஸ்டூடெண்ட்ஸும் அவனை பயங்கரமா கேலி பண்ணி சிரிக்க, வீட்டுக்கு போய் தாத்தா கிட்ட ஏன் தாத்தா இப்படி எல்லாம் என்கிட்ட போய் சொன்னீங்க, நீங்க சொன்ன எதுவுமே கிடையாது, மனுஷங்களுக்கு சக்தி கிடையாது, எல்லாம் பொய் கற்பனை அப்படின்னு திட்டினாங்க, என்ன பார்த்து சிரிச்சாங்க அப்படின்னு சொல்ல, இரடா பேலாண்டி நான் சொன்ன எல்லாமே உண்மைடா அப்படின்னு அவர் சொல்றாரு. பட் அதுக்கப்புறம் இதை எல்லாத்தையும் விடுங்க, உங்க புள்ள என்னோட அப்பா அவரே சொல்றாரு, நீங்க ஒரு மனநலம் சரியில்லாத ஒரு காப்பகத்துல கொஞ்ச நாள் இருந்தீங்களா, அதை போய் நீங்க கொஞ்சம் ஸ்பெஷல் பவர் இருக்கு அது இதுன்னு சொல்லி கொஞ்சம் ஏத்தி சொல்லிட்டீங்களான்னு அவர் சொல்றாரு. யார் பேச்ச நான் கேட்க அப்படின்னு அவன் அழுக ஆரம்பிக்கிறான். தாத்தா அப்படியே ஆறுதலா அவனை கட்டி பிடிச்சு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. அங்க சீன் கட் ஆகுது. அந்த செத்து போன தாத்தாவோட இறுதி சடங்கு இருக்குல்ல, அதுக்கு அந்த எல்லா வேலையிலும் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க ஒரு ஆண்டி, தாத்தா சாகிறதுக்கு முன்னாடி ஒன்னாட 16 வயசு பிறந்த நாள் அன்னைக்கு உனக்கு கிஃப்ட் கொடுக்கணும் சொல்லி ஏற்கனவே ஒரு புக்கை ரெடி பண்ணி வச்சிருந்தாரு, ஒரு கிஃப்ட ரெடி பண்ணி வச்சிருந்தாரு. பட் அவர் அனுப்புறதுக்கு முன்னாடி இறந்துட்டாரு, இந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க, அதை எடுத்து இவன் ஓபன் பண்ணி பார்த்தா, நீ கண்டுபிடிக்க போற ஒரு மிகப்பெரிய உலகத்தை பத்தி இந்த புக்ல இருக்கு அப்படின்னு எழுதியிருக்கு. தன்னோட பேரனை பாயிண்ட் பண்ணி அவர் எழுதியிருக்காரு. அங்க ஒரு லெட்டர், ஆக்சுவலா அது இவனுக்கு எழுதப்பட்ட லெட்டர் கிடையாது, இவனோட தாத்தாவுக்கு எழுதப்பட்ட லெட்டர். யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் சொன்ன ஒரு கதை இருக்கு பாத்தீங்களா, ஒரு அசாதாரண மனுஷங்கள்லாம் அசாதாரண குழந்தைகள்லாம் இருக்காங்க, அவங்களெல்லாம் பாத்துக்கிறதுக்காக மிஸ் பெருகிரின்ஸ் ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு பாத்தீங்களா. அந்த கதையில இருக்கிற அந்த மிஸ் பெருகிரின்ஸ் அப்படிங்கிறவங்க தான் இந்த லெட்டரை இவனோட தாத்தாவுக்கு எழுதிருக்காங்க. அந்த லெட்டர் உட்பட அந்த புக் உட்பட எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த மனநல மருத்துவர்கிட்ட காமிச்சு இதெல்லாம் உண்மையா அப்படின்னு திரும்ப கேட்க வர, இல்ல இல்ல நான் இது எல்லாமே பொய்னு புரிஞ்சுக்கிறேன், பட் அந்த புக்ல இருக்கிற அந்த பர்டிகுலர் இடத்துக்கு நான் போகணும்னு ஆசைப்படுறேன், சும்மா ஒரு டூரிஸ்ட் மாதிரியா தான் நான் போயிட்டு வரலாமே அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த மனநல மருத்துவர், நல்லதுதான், சும்மாவே ரூமுக்குள்ளேயே அடபட்டு கிடந்தான்னா இவன் நார்மலா திங்க் பண்ண மாட்டான், பேசாம அவன் போயிட்டு வரட்டுமே, அவனோட சந்தேகமும் தீந்துரும், உங்களுக்கு பிரச்சனை இருக்கான்னு சொல்ல, கூட அந்த அப்பா எனக்கு நான் புக் எழுதுற வேலையெல்லாம் இருக்கு, நானும் கொஞ்சம் வித்தியாசமான இடத்த போய் பார்த்தேன்னா ஏதாவது எனக்கும் புக் எழுதுறதுக்கான கதை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அப்பாவும் பிள்ளையுமா சேர்ந்து அவங்க தாத்தா சொன்ன அந்த புக்ல சொன்ன பர்டிகுலர் இடத்துக்கு போறாங்க. அவர் ஆக்சுவலா அந்த தாத்தா ஆக்சுவலா சாகிறதுக்கு முன்னாடி இவர் சொன்ன அந்த ஒரு அசாதாரண குழந்தைகள் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த பில்டிங்க்கு போ அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுலயும் குறிப்பா 1943 செப்டம்பர்
செப்டம்பர் மாதம் ஒரு பர்டிகுலர் டேட் அன்னைக்கு நீ போகணும்னு சொல்லியிருப்பாரு. ஆனா இப்போ இங்க நடக்கிற இந்த கதையெல்லாம் பாத்தீங்கன்னா 2016 20 நூற்றாண்டுல நடந்துகிட்டு இருக்கு. எப்படினா பின்னோக்கி 1943 போக முடியும், இது எல்லாமே கட்டுக்கதுன்னு அவன் நினைச்சுட்டு இருக்கான். பட் எல்லாத்தையுமே தாண்டி அவர் சொன்ன அந்த இடத்துக்கு போறான். போனா அங்க ஒரு பப்பு, கீழே பப்பு, மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹாஸ்டல் மாதிரி நடத்திக்கிட்டு இருக்காங்க. நான் தான் மேனேஜர்னு ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு. அங்க ஒரு ரூம் இருக்குன்னு அந்த ரூம்ல இவங்களை செட்டில் பண்ணி வைக்கிறாங்க. அங்க அப்பாவும் பிள்ளையும் வேற வேற இடத்துக்கு போற வேண்டிய நிலைமை. அங்க என்ன பண்றாரு, அப்பா தனியா தன்னோட பையனை விடாம அங்க லோக்கல் பசங்க இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்கள ரெண்டு பேருக்கு காசை கொடுத்து என் பையன் ஒரு இடத்த போய் பார்க்கணுமா, அவனுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க, கூட சேஃப்டிக்கு போயிட்டு வாங்கன்னு அனுப்பி வைக்க அவங்க ரெண்டு பேரும் போறானுங்க. போன அவங்க இவன் ஒரு பில்டிங்கோட பேரை சொல்லி இந்த பில்டிங் எங்க இருக்கு அப்படின்னு கேட்பான். மிஸ் பெருகிரன்ஸோட ஹோம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்க அவங்க ஒரு சாக்கடைக்கு நடுவில் நடக்க விட்டு அதை தாண்டி போ அங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறானுங்க. இவனும் அந்த சாக்கடையெல்லாம் தாண்டி வெளியே வந்து பார்த்தா அவன் எதிர்பார்த்த அந்த பில்டிங்க்கு வந்துடுறான். பட் அந்த பில்டிங் அப்படியே இடிஞ்சு பாலடைஞ்சு போய் பல வருஷமா யாருமே இல்லாத மாதிரி தெரியுது. மறுபடியும் இவன் தங்கிட்டு இருக்கிற அந்த ஹோட்டல் பப்பு ஹோட்டலும் சேர்ந்த மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அங்க வரா. அங்க வந்து பார்த்தா என்னாச்சு அந்த பில்டிங்க்கு அப்படின்னு கேட்க 1943 செப்டம்பர் மாசம் 3rd ஜெர்மன் நாட்டு பட ஒரு பெரிய பாமா அந்த பில்டிங்ல போட்டதுனால அந்த பில்டிங்கே நாசம் ஆயிடுச்சு அப்படின்னு அவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அங்க சீன் கட் ஆகுது. மறுபடியும் அவன் அடுத்த நாள் அதே பாலடைஞ்சு அந்த பில்டிங் குள்ள போறான். அங்க இருக்கிற அந்த பழைய போட்டோவை பாக்குறான், குரூப் போட்டோ ஒன்று இருக்கும் அதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கான். அங்க இருக்கிற திங்ஸ் எல்லாம் ஒன்னு ரெண்டு தானா அசைற மாதிரி தெரியுது. ஒன்னு ரெண்டு சின்ன குழந்தைகளை பாக்குறான். இவன் வயசுக்கு ஈக்குவலா ஒரு பொண்ணை பாக்குறான். எல்லாரையும் பார்த்து அப்படியே மிரண்டு போய் அதுலயும் ஒரு பொண்ணு இவனை பார்த்து இவனோட தாத்தாவோட பேரை சொல்லி கூப்பிட அங்க இருந்து அப்படியே தெரிச்சு ஓடுறான். அவன் விறுவிறுனு ஓடுனவன் ஒரு கல்லு தடிக்கு கீழே விழுந்து மயங்கிடுறான். அப்படியே அவனை யாரோ ஒரு ஆளு தூக்கிட்டு போற மாதிரி காமிக்கிறாங்க. அவ்வளவு நல்ல வெயிட்டான ஒரு ஆள் தான். அவனை தூக்கிட்டு போறது யாருன்னு பார்த்தா ஒரு சின்ன பொண்ணு, ஒரு 7-8 வயசா இருக்கும். ஒரு சின்ன பொண்ணு அசால்ட்டா தூக்கிட்டு வந்து கீழே போறா. அவளை பார்த்தா ஒரு யானை பலம் இருக்கிற மாதிரி தெரியுது. பயப்படாத, நாங்க தான் அப்படின்னு அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்க இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு முன்னாடியே ஒவ்வொரு கேரக்டரோட பேர், இவங்க யாரு என்ன இவங்களோட சக்தி என்னன்ற உட்பட எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ அசால்ட்டா சொல்றா. நீங்க எல்லாம் 1943 பாம் போட்டு செத்து போயிட்டீங்களே, நீங்க உயிரோட இருக்கீங்களா, இல்ல நான் தான் செத்து போயிட்டேனா அப்படின்னு குழம்புறான். அங்க அவங்கிட்ட இவங்க ஏதோ ஒரு உண்மையை சொல்ல வர அதுக்குள்ள மறுபடியும் அங்க இருந்து பயந்து போய் தெரிச்சு ஓடி வர்றான். ஒரு குகைக்குள்ள போயிட்டு அங்கதான் அவங்க அந்த எக்ஸ்பிளனேஷனை கொடுக்க வருவாங்க. பட் அதுக்குள்ள மறுபடியும் திரும்பி ஓடி வந்துடுறான். அந்த குகையை விட்டு அவன் திரும்பி ஓடி வந்து பார்த்தா இவன் தங்கி இருந்த அதே ஹோட்டல் இப்போ வெறும் பப்பா மட்டும்தான் இருக்கு, ஹோட்டலா இல்ல. இங்க இருந்த மேனேஜர் பாத்தீங்கன்னா ரொம்பவே வயசு சின்ன வயசா, கிட்டத்தட்ட ஒரு 40 வயசுக்கு கீழே வயசு குறைஞ்சவனா இருக்கான். நான் தாண்டா மேனேஜர், நீ என்ன உன்னோட ஸ்லாங்கு வித்தியாசமா இருக்கு, உன் ட்ரெஸ் வித்தியாசமா இருக்கு, நீ என்ன ஜெர்மன் நாட்டு உளவாளியா, எங்களை உளவு பார்க்க வந்திருக்கியா, உன்ன வேற மாதிரி தாண்டா கவனிக்க போறோம் சொல்லி இவன் அப்படியே டார்ச்சர் பண்ணி அடிக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க. அதே நேரம் இங்க தட்டு கப்பு அது இதுன்னு இஷ்டத்துக்கு பறக்குது, பீரை விட்டெல்லாம் அடிக்கிறானுங்க. என்ன நடக்குது அப்படிங்கிறது நம்ம ஹீரோவுக்கு புரியுது. இங்க இருக்கிறவங்களுக்கு ஒன்னும் புரியல. அந்த இடத்தையே தம்சம் பண்ணி அதுலயும் ஒரு பொண்ணு அந்த பப்பையே பாத்தீங்கன்னா எரிச்சிடறா. அங்க இருந்து இவனை எஸ்கேப் பண்ணிட்டு காப்பாத்திட்டு அப்படியே கூட்டிட்டு போறாங்க. தேங்க்ஸ், என்ன காப்பாத்துறதுக்கு நன்றி. ஆனா இங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்டா, ஆக்சுவலா நீ 2016 இல்ல 20 நூற்றாண்டுல இல்ல, நீ இருக்கிறது 1943 வருஷம் 2nd உலக போர் நடந்துகிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்துல தான் நீ இருக்க அப்படின்னு அவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஓ நீங்க பாத்தீங்களா, அந்த பப்பல பாத்தீங்கன்னா நான் பயங்கரமா ஃபைட் பண்ண பாத்தீங்களா, இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் பொருள் எல்லாத்தையுமே என்னோட மைண்டை வச்சே கண்ட்ரோல் பண்ணி தூக்கி எரிஞ்சேன் பாத்தீங்களா அப்படின்னு இவன் ரொம்பவே பாத்தீங்கன்னா பயங்கர ஆர்வத்தோட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பான். தம்பி நிப்பாட்டு, அது எல்லாமே உன்னோட சக்தி கிடையாது, அதையெல்லாம் பண்ணது என் பக்கத்துல உட்காந்துருக்கான் பாரு அப்படின்னு ஒருத்தவன கை காமிக்கிறாங்க. ஆக்சுவலா இவன் ஃபுல்லாவே மறைஞ்சிருப்பான், யாரோட கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சிருக்கிறது தான் இவனோட சக்தி. இவன் தான் அந்த சேட்டையெல்லாம் பண்ணி உன்னை காப்பாத்துறத சொல்ல அவனுக்கு கொஞ்சம் ஊம்முன்னு ஆயிடுது. எப்படியோ அங்க இருந்து இவன் அந்த மறுபடியும் பாலணிஞ்சு போன அந்த பழைய பில்டிங்க வந்து பார்த்தா அந்த பில்டிங் பாலணிஞ்ச பில்டிங்கா இல்லாம பக்கா மெயின்டெனன்ஸ் பண்ணி சூப்பரா இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவன் இப்ப இருக்கிறது 1943 வருஷத்துல, 2016 இல்ல. அங்க இருந்து இங்க இவன் டைம் டிராவல் பண்ணி வந்திருக்கான். எப்படி இவனால பண்ண முடிஞ்சதுன்னா ஒரு குகைக்குள்ள கூட்டிட்டு போனாங்க பாத்தீங்கன்னா, அந்த குகையில தான் ஒரு கால சுழல செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த குகைக்குள்ள சாதாரண மனிதர்களால போக முடியாது, ஒன்லி அசாதாரண மனிதர்களால சக்தி படைச்ச மனிதர்களால மட்டும்தான் போக முடியும். அதுக்குள்ள நம்ம ஹீரோ போயிட்டு வந்ததுனால அவன் 2016 இருந்து இப்போ அந்த 1943 வருஷத்துக்கு போயிடுறான். அந்த பில்டிங்கும் இப்போ உடையாம பாம் போடாம கரெக்டா நீட்டா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கானுங்க. அங்கதான் அந்த பசங்க எல்லாத்தையும் பாத்துக்கிற மிஸ் பெருகிரன்ஸ் மீட் பண்றான். அங்கதான் தன்னோட தாத்தா இறந்து போன அந்த விஷயத்தை சொல்ல நான் எதிர்பார்த்ததுதான் சொல்லி அவங்க ஏற்கனவே கெஸ் பண்ணி சொல்லிருப்பாங்க, மேபி அவர் இறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனிவே நீ வந்ததுல ரொம்ப சந்தோஷம், டீ சாப்பிடுன்னு சொல்ல அங்க டீ ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. டீ சாப்பிட்றான், அங்க இருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளையும் பாக்குறான். ஒரு குழந்தையோட பவர் பாத்தீங்கன்னா அங்க ஒரு கேரட், சாதாரண சின்ன கேரட்டை அப்படியே ராட்சச சைஸுக்கு அப்படியே மாத்தி கொடுப்பா. அதை தூக்குறதுக்கு ஒரு யானையே வேணும், அசால்ட்டா ஒரு சின்ன பொண்ணு தூக்கிட்டு போவா பாத்தீங்க ஒத்த கையில, சூப்பரா இருக்கும் இந்த சீன்ஸ் எல்லாம். இங்கதான் இவ இவளோட பவர் என்னன்னு அவன் கேக்குறதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா இவளுக்கு பவர்னு பாத்தீங்கன்னா ரெண்டு, கடமைன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு. பவர்னு பாத்தீங்கன்னா இவளால இவ சொன்னா பாத்தீங்களா அந்த கால சுழல வந்து ஏற்படுத்த முடியும், அந்த மாதிரி ஒரு டைம் லூப்பை இவளால உருவாக்க முடியும் அப்படிங்கறது ஒரு சக்தி. அதை தவிர இவளால பறவைகள் மாதிரி மாறி பறக்க முடியும், இது 2nd சக்தி. இவளுக்கு இருக்கிற கடமை
என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி அசாதாரண சக்தி படுத்த குழந்தைகளை கெட்ட சக்திகள கிட்ட இருந்து காப்பாத்தி அவங்களை நல்லபடியா வளர்த்துட்டு வரதுதான் இவங்களோட கடமை. இவங்கள மாதிரியே ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அவங்க எல்லாரும் இந்த அசாதாரண குழந்தை எல்லாத்தையுமே உலகத்துல வேற வேற மூலையில இருந்து அந்த கால சுழலை உருவாக்கி அந்த கால சுழல்லையே அவங்களை வளர்த்துக்கிட்டே வராங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்திருக்கிற இந்த கால சுழல் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு நாள் கால சுழல். அந்த 1943 வருஷம் செப்டம்பர் 3 தேதி அந்த ஒரு நாளை மட்டுமே இவங்க 43 வருஷம் வாழ்ந்திருக்கானுங்க. அதாவது அந்த பர்టిక్యులர் நாள்ல அந்த ஜெர்மனில இருந்து ஒரு பாம் போடாம பாத்தீங்களா, அந்த பாம் கரெக்ட்டா இந்த பில்டிங்ல விழப்போற அந்த பர்టిక్యులர் செகண்ட்ல அப்படியே அந்த நேரத்தை நிப்பாட்டி 24 மணி நேரம் பின்னோக்கி கொண்டு போய் அப்படியே ரீசெட் பண்ணி வச்சிட்டு மறுபடியும் அதே நாள வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. இந்த கதை எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கேயே இன்னும் அந்த யாரோட கண்ணலயும் தெரியாம மறைஞ்சு வாழ்வோம் பாத்தீங்களா, அவங்க கூட ஒத்தவன் கேம் விளையாண்டுகிட்டு இருக்கா. இன்னொருத்தவன் பாத்தீங்கன்னா வாய திறந்தானா ஒரு வண்டுகளா தேனீக்களா வெளியே கொண்டு வர முடியும், அது ஒரு சக்தி. இங்க நம்ம படத்தோட ஹீரோ என்ன, நம்ம ஹீரோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ண போறான். அவளோட சக்தி என்னன்னு பாத்தீங்கன்னா, அவ கால்ல பயங்கரமா வெயிட்டான ஒரு உலோகத்தை வச்சிருப்பாங்க, லெட் வச்சிருப்பானுங்க. அத அந்த ஷூவை வந்து கலட்டினானா அப்படியே காத்துல பறக்க ஆரம்பிச்சிருவா. காத்துதான் இவளோட சக்தி. கரெக்டா இவங்க கூட பேசிட்டு இருக்கும் போதே டப்புன்னு கையை நீட்டுவா, மரத்துல இருந்து ஒரு சின்ன குஞ்சு அப்படியே கீழே விழும். கரெக்டா அது இந்த பர்టిక్యులர் செகண்ட்ல தான் விழும் அப்படிங்கறத இவ்வளவு அக்யூரேட்டா தெரிஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்னா, 45 வருஷமா நான் ஒரே நாளதான் திரும்ப திரும்ப வாழ்ந்துகிட்டு இருக்கேன், சோ என்ன செகண்ட்ல என்ன நடக்கும் அப்படிங்கறது இங்க எல்லா பேருக்கும் தெரியும் சொல்லிட்டு அந்த அணில் குஞ்ச மறுபடியும் கொண்டு போய் மேலேயே அவ அப்படியே பறந்தே கொண்டு போய் சேஃபா அந்த கூண்டுல விட்டுட்டு கீழே வரா. அங்க இன்னொருத்தவர் இருக்கான், பப்பட் மாஸ்டர். அவனோட சக்தி என்னன்னு பாத்தீங்கன்னா, பொம்மைகள் இருக்கு பாத்தீங்களா, அந்த பொம்மைகள் எல்லாத்துக்குமே இவன் பொம்மையா ஒரு இதயத்தை செட் பண்ணி வைப்பான். பட் அது அந்த பொம்மைகளுக்கெல்லாம் உயிர் கொடுத்துரும், இவனோட கட்டளையை ஏத்து அதை நடக்க ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் அவன் டெமோ காமிச்சிட்டு இருக்க. அப்புறம் இவங்க எல்லாருமே உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அங்க ஒரு பொண்ணு, அவ வாய் வழியா சாப்பிட மாட்டா, அவளோட தலைக்கு பின்னாடி முடிய தூக்குனான்னு பாத்தீங்கன்னா பின்னாடி ஒரு மான்ஸ்டர் மூஞ்சி ஒண்ணு இருக்கும். அது பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஒரு லெக் பீஸ் அடிச்சு மாட்டும் பாருங்க, செமையா இருக்கும் இந்த சீன்ஸ். நான் சொன்ன பாத்தீங்களா அந்த பர்టిక్యులர் டைம்ல அந்த 24 மணி நேரத்தை அப்படியே ரீசெட் பண்ணுவாங்கன்னு, அது இப்ப நடக்க போகுது. இந்த சீன்ல தான் நீங்க அதை பாத்துக்கிட்டு இருக்கீங்க. கரெக்டா அந்த பாம் விழ போகும்போது அப்படியே அந்த டைம் அப்படியே நிப்பாட்டி 24 மணி நேரம் அப்படியே பின்னோக்கி கொண்டு போய் மறுபடியும் அதே நாள வாழ்றாங்க. இப்படி ஒரே நாள திரும்ப திரும்ப வாழ்றதுனால அவங்களுக்கு வயசு கூடவே கூடாது. இதே சூழல்ல அவங்க வாழ்ந்துகிட்டே இருந்தாங்கன்னா கடைசி வரைக்கும் அவங்களுக்கு வயசு ஏறவும் செய்யாது, கிட்டத்தட்ட சாகாத ஒரு நாளதான். அந்த மாதிரி ஒரு வாக்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏன் இப்படி இவங்க மாட்டி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து இருக்கும், அந்த ஆபத்துல இருந்து காப்பாத்திக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த மாதிரி ஒளிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. விருப்பப்பட்டு இதை அவங்க செய்யல. சரி, நான் என்னோட காலகட்டத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு அதே கோயக்கே தன்னோட லவர், ஆக்சுவலா ரெண்டு பேருக்குமே ஒரு காதல் மலர் ஆரம்பிச்சிருது. தன்னோட லவர் கூட அவன் வரான் கோயில இருந்து அப்படியே மறுபடியும் திரும்ப வெளியேறுவான் பாத்தீங்களா. அப்போ 2016 வந்துடுறான். அங்க வெளியேறதுமே தன்னோட அப்பா கூட்டிட்டு அங்கிருந்து அவன் போறான். போற வழியில பார்த்தா ஏகப்பட்ட ஆடு மாடு அங்க செத்து போய் கிடக்கும். இதெல்லாம் உங்களோட வேலையா, நீங்க தான் இந்த கிராமத்துக்கு புதுசா வந்தவங்க அப்படின்னா அவங்க கிட்ட என்கொயரி பண்ண, இதெல்லாம் எங்களோட வேலை கிடையாது, நாங்க எதுக்கு தேவையில்லாம இந்த ஆடு மாடு கொல்ல போறோம் அப்படின்னு அவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஆக்சுவலா இவன் அந்த மாதிரி 1943 வருஷத்துல இருந்து இப்போ 2016 வருஷத்துக்கு அவன் வரும்போது அந்த வீட்டுல ஒரு லெட்டர் இருக்கும். அந்த லெட்டர் அவங்க யாருக்குமே தெரியாம அட்டை போட்டு வந்திருப்பான். அதை இப்ப ஓபன் பண்ணி படிச்சா, பிளாக் பூல் டவர் அப்படின்னு ஒரு டவர்ல அங்க ஏகப்பட்ட பேரு அசாதாரண மனிதர்களையே கெட்ட சக்தி கெட்ட வேலையை பாத்துக்கிட்டு இருப்பாங்க பாத்தீங்களா, வில்லிங் குரூப் அவங்க இருக்கிறதாவும் நீங்க ரொம்ப சேஃபா இருக்கணும், முடிஞ்சா உங்க டைம் லூப் அங்க இருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்திக்கங்க அப்படின்னு ஒரு வார்னிங் லெட்டர் வந்திருக்கும். அதை இவன் படிச்சு பார்த்து என்ன நடக்குது அப்படிங்கறத அறகுறையா புரிஞ்சுக்கிறான். அது மட்டும் இல்லாம இவன் வரும்போது அந்த பழைய பில்டிங் இருக்கு பாத்தீங்களா, அசாதாரண மனிதர் இருக்கிற இடம், அங்க இருந்து ஒரு ஆப்பிள் எடுத்து வந்திருப்பான். அந்த ஆப்பிள் கூட பாத்தீங்கன்னா அழுகி போய் அப்படியே கரைஞ்சு போற மாதிரி காமிக்கிறானுங்க. என்னடா நேத்து நைட்டு நல்லா இருந்தது, அடுத்த நாள் காலையில மறைஞ்சு போச்சு அப்படின்னு அவன் பாக்குறான். இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்கு, ஒரு லாஜிக் இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் அப்படியே மறுபடியும் காத்தோட்டமா நடந்து போயிட்டே இருக்காங்க. அப்படி போகும்போது ஒருத்தவன் அங்க இருக்கிற பறவைகள் எல்லாத்தையுமே போட்டோ பிடிக்கிறதுக்காக விலை உயர்ந்த கேமரா எல்லாம் வச்சுக்கிட்டு அந்த வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருப்பான். அங்க சீன் கட்டாது, மறுபடியும் அதே குயக்கு போய் இவங்க இருக்கிற அந்த பில்டிங்க்கு வரான். அங்க நம்ம மிஸ் பிரெக்னன்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களோட கையில ஒரு பறவை இருக்கும். அவங்களோ அந்த பறவையும் ஆக்சுவலா இவங்க மாதிரியே சக்தி படைத்ததுதான், மனுஷ உருவத்துல இல்லாம பறவை உருவத்துல இருக்குது. அந்த பறவை அடிபட்டு இருக்கிறதுனால அதை காப்பாத்துறதுக்காக இந்த பிரெக்னன்ஸ் அப்படிங்கிறவங்க ஏதோ மருந்து கொடுத்து காப்பாத்திட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அந்த பறவை என்ன பண்ணிருக்குன்னா அதோட கால சுழல்ல இருந்து எப்படியோ வெளியே போய் ஒரு 2 இருந்திருக்கும். அதோட காலகட்டத்துக்கே போய் நம்ம பிரெக்னன்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க தான் காப்பாத்தி மறுபடியும் அந்த பறவையை இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. எப்ப வேணாலும் அந்த பறவை மறுபடியும் மனுஷ உருவத்துக்கு மாறலாம். இங்க இவன் பண்ண அந்த தப்ப ஒத்துக்கிட்டு அந்த லெட்டரை திரும்ப கொடுக்க வரா. இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்ல அவ முடியாதுன்னு சொல்லி அங்க இருந்து போயிடுறா. அங்க இவன் பாக்காத இன்னொரு ஆளை காமிக்கிறானுங்க. மாடிக்கு போய் அவனை பாக்குறாங்க. அவன் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா செத்து போயிருப்பான். செத்து போய் அரைகுறையா கிட்டத்தட்ட கோமா ஸ்டேஜ்ல இருப்பாங்க பாத்தீங்களா. அந்த மாதிரி ஸ்டேஜ்ல இருக்கிற அவனுக்கு அந்த பெப்பட் மாஸ்டர் இருக்காரு பாத்தீங்களா, அவரு ஒரு பொம்மை இதயத்தை வச்சு அந்த இதயத்தை துடிக்க வச்சு அவனுக்கு மறுபடியும் உயிர் கொடுத்துறாரு. இதையெல்லாம் பார்த்து பயந்து போய் தெரிச்சு ஓடுவான் பாத்தீங்களா. அவனை கூட்டிட்டு போய் வாங்க ஒரு வாக்கிங் போலாம், என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையுமே நான்
சொல்றேன்னு நம்ம ஹீரோயின் அவனை மட்டும் அப்படியே தனியா கூட்டிட்டு போறா. எங்க கூட்டிட்டு போறானா பக்கத்துல இருக்கிற அந்த கடலுக்கு தான் கூட்டிட்டு போறா. கடல்ல ஒரு சின்ன போட்ல ஏறி போறாங்க. அப்படியே அவ கீழே குதிக்கிறா. பின்னாடியே இவனும் குதிக்கிறான். இவனுக்கு நம்ம ஹீரோயினுக்கு தான் காற்றை கண்ட்ரோல் பண்ற அந்த சக்தி இருக்கு இல்லையா. சோ அவன் என்ன பண்றா, அப்படியே வாய் வழியா என்னத்தையோ ஊதி விட ஒரு பபிள்ஸ் மாதிரி போய் நம்ம ஹீரோவோட தலையில அப்படியே காத்து மாதிரி ஆக்சிஜன் கொடுத்துட்டு அங்கடியே நிக்குது. அந்த கப்பல்ல ஒரு சின்ன ரூம்ல இருக்கிற மொத்த தண்ணியை அப்படியே காத்துலயே ஊதி ஃப்ரீ பண்ணி விட்டுட்டு அங்க உன்னோட தாத்தா எங்க கூட தங்கி இருக்கும் போது ஒரு பெட்டியை உனக்காக வச்சிருந்தாரு. இதுலதான் சீக்ரெட்ஸ் இருக்கும், ஏதாவது இருக்கலாம், உனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் ஏதாவது இருக்கலாம் பாருன்னு சொல்ல அதை அவன் ஓபன் பண்ணி பாக்குறான். அதை அவன் ஓபன் பண்ணி பார்க்கும் போதுதான் அவனுக்கு ஒன்னு ரெண்டு உண்மைகள் தெரிய வருது. அதுலயும் குறிப்பா ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த நம்ம ஹீரோவோட தாத்தா ஒரு மேப் வச்சிருப்பாரு. அந்த மேப்ல எங்கெல்லாம் கால சுழல் இருக்கு அப்படியோ அது எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாம இந்த அசாதாரண மனிதர்களே கெட்டவங்க ஒரு குரூப் இருக்கு பாத்தீங்களா, அவங்களோட போட்டோஸ் எல்லாம் இருக்கும். அதுல ஒருத்தர் நம்ம ஹீரோ பாத்திருப்பான். எங்க பாத்திருப்பான், அந்த ஸ்டார்டிங் சீன்ல தாத்தா வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது நடு ரோட்ல விலகாம ஒருத்தர் இருப்பான் பாத்தீங்களா, அவனோட போட்டோ பாக்குறாங்க. அவன் யாருன்னு கேட்டா அவன் தான் அந்த கெட்ட குரூப் இருக்கு பாத்தீங்களா, அவங்க எல்லா பேருக்கும் தலைவன். அவனை பார்த்தேன்னா ரொம்பவே நீ சேஃபா இருக்கணும் அப்படின்னு வான் பண்ற நம்ம ஹீரோயின். மறுபடியும் அங்க சீன் கட்டாது, இவங்க இவங்களோட பில்டிங்க்கு வந்துடுறாங்க. உனக்கு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்த காமிக்கிறேன் சொல்லிட்டு அந்த கோட்டா சவர் மேல ஏறி காமிக்கிறாங்க. அங்க நம்ம மிஸ் பிரிகிலின்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க என்ன பண்றாங்க, கடலுக்கு பக்கத்துல போய் கரையில கையில ஒரு வில்லோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வாட்சை எடுத்து கரையான ஒரு சரியான நேரத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கண்ணு முன்னாடி எதுவுமே தெரியல, ஆனா அங்க ஒரு படம் வரைஞ்சு வச்சிருக்காங்க. ஏதோ ஒரு ஆளு செத்து போய் கிடந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு படம் வரைஞ்சு வச்சிருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு மட்டும் அங்க ஒன்னு தெரியுது, ஒரு மிகப்பெரிய மான்சர் இவங்களை கொல்றதுக்காக வந்துகிட்டு இருக்கு. இவனோட கண்ணுக்கு மட்டும்தான் அது தெரியுது. நம்ம ஹீரோயின்கோ அந்த மிஸ் பிரிகிலின்ஸ்கோ இதை பத்தி ஒண்ணுமே தெரியல. பட் அப்படி இருந்தாலும் கூட வாட்சையே பாத்துக்கிட்டு இருக்காங்க. கரெக்டா ஒரு பர்டிகுலர் டைம் வரும் பாத்தீங்களா, அப்ப என்ன பண்றானா அசால்ட்டா அந்த வில்லு எடுத்து ஒரு இடத்துல சுடுறா. கரெக்டா அந்த மான்சரோட நெத்தி பொட்டிலேயே அந்த வில்லு பாஞ்சு, அந்த அம்பு பாஞ்சு அப்படியே சம்பவ இடத்துலயே அது செத்து போகுது. கரெக்டா அது கீழே போனமா விழும் பாத்தீங்களா, அது விழுகிற இடம் ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சிருந்தா அதே இடத்துல அது விழுகுது. ஒன்னால அந்த மான்சரை பார்க்க முடிஞ்சதா, வேற யாராலையுமே அந்த மான்சர்ஸ் பார்க்க முடியாது. ஆக்சுவலா உன்னோட சக்தி என்னன்னு கேட்ட பாத்தியா, இதுதான், இது மகத்தான சக்தி. இந்த மாதிரி மான்சர்ஸ் மட்டும்தான் இந்த அசாதாரண மனிதர்களை கொல்ல முடியும். அந்த மான்சர்ஸ் உங்களால மட்டும்தான் பார்க்க முடியும். அந்த மான்சர்ஸோட அல்டிமேட் கோல் என்னன்னா எங்க மாதிரி ஆளுகளை கொல்றது தான். சோ எங்களை காப்பாத்துறது தான் உன்னோட வேலை. இதே மாதிரி இந்த வேலையை தான் உனக்கு முன்னாடி உன்னோட தாத்தா எங்களுக்காக பண்ணிக்கிட்டு இருந்தாரு அப்படிங்கிற உண்மையை இப்பதான் நம்ம ஹீரோயினும் அந்த மிஸ்ஸும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இங்க இந்த அசாதாரண மனிதர்கள் பாக்குறீங்க இல்லையா, எங்களை மாதிரியே எங்க ரெண்டு குரூப் இருக்கு. அதுல அந்த கெட்ட குரூப்போட தலைவனும் அதை நடத்திட்டு இருக்கிற ரெண்டு பேரு, அவங்க ரெண்டு பேருமே ஆக்சுவலா இந்த மிஸ்ஸோட கூட பிறந்தவனுங்க. ஆனா தப்பான வழியில போயிடறானுங்க. அவங்க ஆக்சுவலா என்ன பண்றாங்கன்னா, இந்த அசாதாரண மனிதர்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க ஒரு கால சுழல்ல இருக்காங்க பாத்தீங்களா. அந்த சுழல்ல இருக்கிற வரைக்கும் தான் அவங்களோட வயசு கூடாது. அப்படியே எத்தனை வருடங்கள் வேணாலும் அந்த ஒரு பர்டிகுலர் நாள்ல அவங்க வாழ்ந்துகிட்டே போகலாம். பட் அதை தாண்டி அந்த கால சுழலை தாண்டி நிகழ்காலத்துக்கு அவங்க வந்தாங்கன்னா அவங்களோட உண்மையான வயசு என்னவோ அந்த வயசுக்கு மாறி உடனே செத்து போயிடுவாங்க. இதை தடுக்கணும். கால சுழலை விட்டு வெளியே நிகழ்காலம் எந்த காலத்துக்கு போனாலுமே அவனுக்கு சாகா வர வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாகா வரத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு கூட்டம் எல்லா பேரும் ஒரு ஆராய்ச்சி பண்றானுங்க. யாரை வச்சு பண்றாங்கன்னா, நம்ம மிஸ் மாதிரியே அந்த பறவையா மாறக்கூடிய சக்தி படைச்சவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள ஒரு பறவையை தேர்ந்தெடுத்து ஒரு மிஸ்ஸை தேர்ந்தெடுத்து ஒரு கூண்டுக்குள்ள வச்சு அதுல இருந்து ஏதோ ஒரு ரிசர்ச் பண்ணி இவங்க உடம்புக்குள்ள ஏதோ ஒரு சக்தியை ஏத்துறானுங்க. அந்த சக்தி இவங்களை எப்படி மாத்திடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ராட்சசன் மாதிரி ஒரு மான்சர் மாதிரி அவங்களை மாத்திடுது. இதுல இருக்கிற அந்த லாஜிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பறவையா மாறக்கூடிய சக்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலத்தை நிப்பாட்ட முடியும், காலத்தை பின்னோக்கி கொண்டு வர முடியும், கால சுழலை உருவாக்க முடியும். கரெக்டா அந்த சக்தியை இவங்க ஆராய்ச்சி பண்ணும் போது இவங்களோட எதிர்பார்ப்பு என்ன, அவங்களுக்கு வயசே ஏறக்கூடாது, அப்படி வயசு ஏறாம இருந்தா சாகாவரம் கிடைச்சிடும். சோ வயசு ஏறாம இருக்கணும்னா ரிவர்ஸ் ஏஜிங் சொல்லுவோம் இல்லையா, வயசு கூடுறதுக்கு பதிலாக வயசு குறையணும். அந்த மாதிரி ஆராய்ச்சி தான் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ இதனால என்ன ஆயிடுது, இவங்களோட வயசு அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வந்து அவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியும் அந்த வயசு குறைஞ்சிக்கிட்டே போகும். சோ அவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியும் போயிட்டு இருக்கிறதுனால அவங்களோட ஆன்மாவே உருவாகாத ஒரு நாளையும் தாண்டி பின்னாடி போறதுனால ஆன்மாவே இல்லாத ஒரு ஜென்மங்களா அவங்க மாறிடுறானுங்க. ஆக்சுவலா அந்த ஆராய்ச்சி பண்ணதுல பாதி பேர் தான் இந்த மாதிரி ராட்சசங்களா மான்சஸ்களா மாறி இருப்பாங்க. மீதி பாதி எப்படியும் மறுபடியும் அவங்களோட அந்த ஒரிஜினல் உருவத்துக்கு மறுபடியும் மாற முடிஞ்சது. எப்படி அவங்களால முடிஞ்சது அப்படின்னா, நம்மள மாதிரி இருக்கிற அசாதாரண மனிதர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களை கொண்டு அவங்களோட கண்ணை தின்ன அவங்களுக்கு அவங்களோட அந்த பழைய உருவத்தை அடையறதுக்கான அந்த வாய்ப்பு கிடைச்சது. இதை தெரிஞ்சதுமே அசாதாரண மனிதர்களை வேட்டையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட கண்ணை சாப்பிட்டு அவங்களோட பழைய உருவத்துக்கு வந்துட்டாங்க. அப்படி வந்தவன் தான் இந்த கூட்டத்தோட தலைவர் நீ பார்த்தது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. சோ கெட்ட குரூப் இப்ப ரெண்டா தெரியுது. ஒரு குரூப் மனுஷங்க மாதிரி மாற முடியும், பட் அப்படி மாறினாங்கன்னா அவங்களோட கண்ணு பாத்தீங்கன்னா வெள்ளையா இருக்கும். கண்ணை மட்டும் அவங்களால சரி பண்ணவே முடியாது. பட் இவங்களோட இன்னொரு சக்தி என்னன்னா, சேஃப் ஷிஃப்டிங் பண்ண முடியும். லைக் எந்த உருவத்துக்கு வேணாலும், எந்த மனுஷனோட உருவத்துக்கு வேணாலும் மாற முடியும். நம்ம ஹீரோவோட உருவத்தை நினைச்சா கூட அவங்களால மாறி அப்படியே ஹீரோ மாதிரியே மாற முடியும் அப்படிங்கறதெல்லாம் அவங்களோட சக்தியை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதே நேரம் அந்த கெட்ட குரூப்ல இன்னொருத்தங்க இருக்காங்க பாத்தீங்கன்னா, அந்த மான்ஸ்டரா
மாறினவங்களுக்கு அவங்களுக்கு அந்த மான்ஸ்டரா இருக்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு சக்தி, வேற எந்த சக்தியும் அவங்களுக்கு கிடையாது. ஆனா இன்னொரு பிளஸ், யாரோட கண்ணுக்கும் படமாட்டாங்க. ஒன்லி நம்ம ஹீரோ ஹீரோவோட தாத்தா இந்த மாதிரி இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்களோட கண்ணுக்கு மட்டும்தான் தென்படுவாங்க, மத்தவங்களோட கண்ணுக்கு தென்பட மாட்டாங்க. இதையெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு லேடி பயந்துகிட்டே வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறா. நீங்க கண்டுபிடிச்சு வச்சீங்கல்ல ஒரு பறவை, அந்த பறவை இப்ப மறுபடியும் மனுஷியா மாறிடுச்சு, ஆனா போய் பார்த்தா வித்தியாசமா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா, ஒரு டீனேஜ் பொண்ணு மாதிரி அந்த கால சூழல இருந்து வெளியே போனவங்க இப்போ பயங்கர வயசாகி கிட்டத்தட்ட 35 வயசுக்கு மேல கூடி போய் ஒரு கிளவியா இங்க திரும்ப வர்றாங்க. கால சூழல் விட்டு வெளியே போனா அவங்களோட ஒரிஜினல் வயசுக்கு போயிடுவாங்க இல்லையா, அந்த பிரச்சனையில மாட்டி இப்படி மாறி இருக்காங்க அப்படிங்கறத நம்ம மிஸ் அவளுக்கு புரிய வைக்கிறா. அங்கதான் இவன் இன்னொரு வெட்டரன் சொல்றா, ஆக்சுவலா இந்த 2016 புளோரிடா இருக்கு பாத்தீங்களா, அங்க நம்ம ஹீரோ இருந்தால அங்க இருந்து ஒரு பர்టిక్యులர் டவர்ல மறுபடியும் அவங்க ஆராய்ச்சி பண்ண போறாங்களாம். வெள்ளைங்க அந்த கெட்ட குரூப்ல சேர்ந்தவனுங்க. இந்த தடவை ஒரு பறவையை வச்சு இல்ல, 4-5 பறவைகளை வச்சு மொத்தமா அடைச்சு மறுபடியும் ஆராய்ச்சியை கண்டினியூ பண்ண போறாங்க. அவங்க எதிர்பார்க்கிற அந்த சகாவரத்தை அடைஞ்சிருவாங்க, அதுக்குள்ள நம்ம தடுக்கணும் அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க. மறுபடியும் அவன் அங்க இருந்து குகவழியா இவனோட அந்த பழைய 2016 வருஷத்துக்கு வந்துடுறான். அங்க வந்து பார்த்தா ஏகப்பட்ட பேர் இங்க செத்து போய் கிடக்கானுங்க, பறவைகள் விலங்குகள் எல்லாம் செத்து போய் கிடக்கு. இதை பார்த்ததுமே நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான், இதெல்லாம் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த ஹாலோஹோஸ்ட் மான்சஸ், மனுஷங்களோட கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி மான்சஸ் தான் இந்த வேலையை பாக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு எப்படியோ தன்னை பின்தொடர்ந்துதான் இவங்க வந்திருக்காங்க புரிஞ்சுக்கிட்டு வான் பண்றதுக்காக யார 1943 வாழ்ந்துகிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அந்த மிஸ் அந்த சின்ன பசங்க அவங்க எல்லாத்தையும் வான் பண்றதுக்காக இவன் அந்த குகைக்கு போயிட்டு இருந்தா, இவன் பின்னாடியே அந்த பறவைகள் எல்லாத்தையும் போட்டோ பிடிக்கிறத தவிர்ப்பா பாத்தீங்களா, அவன் வரான் பின்தொடர்ந்து வந்து அந்த குகையை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம், உனக்கு தான் தம்பி நான் தேங்க்ஸ் சொல்லணும், ரொம்ப நாளா இந்த கால சொல்ல நான் கண்டுபிடிக்க நினைச்சேன், உன்னை வச்சுதான் நான் கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிறான். ஆக்சுவலா இவன் உருவ மாற்றம் அடைஞ்சுதான் இப்படி வந்திருக்கான். ஆக்சுவலா இவனோட உண்மையான உருவம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த கருப்பவத்தோட பாத்திருப்பீங்கல்ல அந்த கெட்ட குரூப்போட தலைவன் அவன் தான். இவன் வரும்போதே கூடவே அந்த ஹாலோஹோஸ்டையும் கூட்டு வந்திருப்பான், கூடவே அந்த மாஸ்டரையும் கூட்டு வந்திருக்கான். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ ஒரு மனநல மருத்துவரை மீட் பண்ணிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, அதுவும் இவன் தான். இவன் மூலமா இவங்கிட்ட இருந்த அவர் தாத்தா சொன்ன அந்த சின்ன சின்ன சீக்ரெட்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அது எல்லாத்தையுமே கத்துக்கிறதுக்காகவும் இவனை வந்து ஃபாலோ பண்ணி பின்னாடியே போய் அந்த கால சுழல கண்டுபிடிச்சிருக்கிறதுக்காகவும் தான் இது எல்லா சேட்டையுமே அவன் பண்றான். இவனையே ஒரு பிணை கைதியா புடிச்சிட்டு அந்த பில்டிங்க்கு போய் கதவை தட்டுறாங்க. கதவை திறந்து பார்த்தா மிஸ் பயங்கர ஷாக்கிங், இவனை கொல்லாம இருக்கணும்னா தயவு செய்து நான் சொல்றத கேளுங்க அப்படிங்கிறாங்க. இவங்களும் வேற வழி இல்லாம செய்யறாங்க, ஒரு ரூமுக்குள்ள போய் அப்படியே அடைஞ்சு கிடக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம மிஸ் இருக்காங்கல்ல அவங்கள பறவையா மாறி இந்த கூண்டுக்குள்ள போகும் சொல்ல, அவளும் கூண்டுக்குள்ள போறா. என்னதான் கட்டவிடாதாலும் ஜென்டில் மேனியா இவன் சொன்ன மாதிரியே அந்த பையனை உயிரோட விடுறான். அந்த சின்ன பசங்க அடைஞ்சிருக்காங்க பாத்தீங்களா, அதே ரூமுக்குள்ள அவனையும் அடைச்சிட்டு அவன் வெளியே போறான், அந்த ஆராய்ச்சியை கண்டினியூ பண்றதுக்காக அவன் போறான். அதே நேரம் இங்க அந்த மான்ஸ்டர்ல ஒரு மான்ஸ்டர் இவங்களுடைய வந்திருக்கும், அது இவங்கள போட்டு தள்ளுறதுக்காக வந்துகிட்டு இருக்கு, இவங்க கிட்ட இருக்கிற அந்த கண்ணை புடுங்கிறதுக்காக வந்துகிட்டு இருக்கு. அதை அட்டாக் பண்றதுக்காக இங்க இருக்கிற பசங்க எல்லாம் ரெடி ஆயிட்டானுங்க. கொஞ்ச நேரத்துக்கு இவங்க அந்த மான்ஸ்டர் கிட்ட இருந்து எப்படி எஸ்கேப் ஆறாங்க அப்படிங்கறத என்னோட வாய்ஸ் ஓவர் எல்லாமே அப்படியே பாத்துட்டு இருக்கு. அங்க இருந்த ஜன்னல் வழியா கொஞ்சம் கொஞ்சமா அங்க இருக்கிறவங்க தப்பிச்சுட்டு இருக்காங்க. அதே நேரம் அந்த மான்ஸ்டர் கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள வருது. அங்க ஒரு பொண்ணு அந்த கேரட்டையே பெரிய கேரட்டா ஃபார்ம் பண்ணா பாத்தீங்களா, அவ என்ன பண்றானா, ஒரு மரம் இருக்கு அந்த மரத்தையே அப்படியே வளர்த்து ஒரு பெரிய கிளைய இந்த பில்டிங் வரைக்கும் கொண்டு வந்து அது வழியா அந்த பசங்க எல்லாத்தையும் கீழே இறக்கிட, இவங்க அந்த காத்துல பரப்ப பாத்தீங்களா நம்ம ஹீரோயின், அவளும் ஹீரோ மட்டும் தான் அங்க கஷ்டப்பட்டு இருப்பாங்க. எப்படியோ அங்க இருந்து அவங்களும் எஸ்கேப் ஆக கரெக்டா ஜெர்மன் பட மேல இருந்து அந்த பாம போட உள்ளேயே அந்த மான்ஸ்டர் செத்து போயிடுது, இவங்க எல்லாரும் எஸ்கேப் ஆயிடுறாங்க. பட் இங்க என்ன பிரச்சனைனா, அந்த பாம் கீழே விழுகிற அந்த பர்டிகுலர் செகண்ட்ல தான் அந்த கால சுழல் நின்று போய் மறுபடியும் 24 மணி நேரம் பின்னோக்கி கொண்டு போவாங்க. யார் இதெல்லாம் பண்றது, நம்ம மிஸ் ஆனா அவங்க இப்ப பறவையா ஒரு கூண்டுக்குள்ள அடபட்டு கிடக்காங்க இல்லையா வில்லங்கிட்ட. சோ அதனால கால சுழல்ல முடிஞ்சு போய் அடுத்து என்ன வரணும் தெரியாம அவங்க முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்கதான் நம்ம ஹீரோ என்ன பண்றான், ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தா விளக்காது, நம்ம அவங்களை கண்டுபிடிக்கணும், அதுலயும் நம்ம மிஸ்ஸை கண்டுபிடிச்சாதான் நம்ம மறுபடியும் ஒரு கால சுழலுக்கு போய் நம்ம வாழ முடியும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க கிட்ட அவங்க தாத்தா வச்சிருந்த ஒரு மேப் இருக்கு, ஞாபகம் இருக்கா, அந்த கப்பல் அவன் கண்டுபிடிப்பான் பாத்தீங்களா. அந்த மேப்ல பக்கத்துல இருக்கிற இன்னொரு கால சுழல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 2-3 மைல் தள்ளி ஒரு கால சுழல் இருக்கான். அந்த கால சுழலுமே பாத்தீங்கன்னா 1943 ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பர்டிகுலர் டேல இன்னொரு மிஸ்ஸால உருவாக்கப்பட்ட கால சுழல். அங்க போகலாம் அப்படின்னு அவங்க பிளான் பண்றாங்க, ரொம்ப ஃபாஸ்டா போகணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதே நேரம் அங்க இருந்து அடுத்தவங்க பண்ண வேண்டிய முதல் வேலை என்ன அப்படின்னா, அந்த ஒரு டவர்ல ஆராய்ச்சி பண்றாங்கல்ல அங்க போகணும், இவங்களோட மிஸ்ஸை காப்பாத்தணும், அந்த ஆராய்ச்சியை குழப்பணும், முடிஞ்சா வில்லனை தோற்கடிக்கணும், இதுதான் அவங்களோட பிளான். அந்த கப்பலையும் அந்த காத்து சக்தியை பயன்படுத்தி நம்ம ஹீரோயின் அசால்ட்டா மேல கொண்டு வந்து பசங்க எல்லாரோட சேர்ந்து போருக்கு தயாராகி போயிட்டு இருக்காங்க. முத இவங்க எங்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா, நிகழ்கால 2016 புளோரிடா மாகாணத்துக்கு வராங்க. இங்கதான் அந்த டவர் இருக்கு, ஏற்கனவே நல்லா பேசி வச்சுட்டு இதுதான் பிளான் பிளான் பண்ணிட்டு தான் நம்ம ஹீரோ போறான். போய் அந்த டவருக்குள்ள பார்த்தா அந்த கெட்ட குரூப்ல இருக்கிற அந்த 2 பார்ட்டி இருக்கு, அந்த மான்ஸ்டர்ஸ் 4-5 மான்ஸ்டர்ஸ் இருக்கு, கூடவே மனுஷங்களா மாறின இவங்களும் இருக்கானுங்க. அங்க நம்ம ஹீரோயினே உங்களை போட்டு தள்ளதான வந்திருக்கோம், முடிஞ்சா எங்களை பிடிக்கணும் அப்படின்னு சொல்ல, இது டிராப், பின்னாடி போனா நம்ம மாட்டிப்போம் அப்படின்னு இங்க இருக்கிறவங்க நம்ம வில்லன் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்கள பின்தொடர்ந்து போக வேண்டாம் அப்படின்னு வான் பண்ணுவாங்க. பட் அதுக்காக டே நம்ம கிட்ட 4 மான்ஸ்டர்ஸ் இருக்கா, அவங்க எல்லாம் வெறும் சின்ன பசங்க, அவங்களை வச்சு நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது, அவங்க எல்லாம் ஒண்ணுமே கிடையாது, சோ ஏன் பேச்சை கேளுங்க.
பாருங்க, இந்த மான்சர்ஸையும் உங்களில் ஒரு ஆள் மட்டும் அவனை ஃபாலோ பண்ணி போங்க, அவங்க எல்லா வேறையும் பிடிச்சிருங்க. நாங்க இங்க இருந்து அந்த ரிசர்ச்சை கண்டினியூ பண்றோம்னு ஐடியா கொடுக்க இவங்கள ரெண்டு பேர் கிளம்புறாங்க. பின்னாடி அந்த நாலு மான்சர்ஸ் வருது. அந்த சின்ன சின்ன பசங்களை போட்டு தள்ளுறதுக்கு இத்தனை பேர் போயிட்டு இருக்கானுங்க. அதே நேரம் இங்க பசங்க ரெடியா இருக்காங்க. அங்க பனிக்காலம், ஸோ இருக்கிற பனி எல்லாம் விட்டு அப்படியே மேலே எரியறாங்க. எரியறது யார் மேல படுது? அந்த கண்ணுக்கே தெரியாத மான்சர்ஸ் மேல பட. மனுஷங்க கண்ணுக்கும் இவங்களோட கண்ணுக்குமே அது தெரிய ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம அங்க எலும்பு கூடுகள் எல்லாம் வச்சு இந்த பயமுறுத்துற மாதிரி ஒரு எக்ஸிபிஷன்ல வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த செட்டப் இருக்கும். அதுல நம்ம பெப்பர் மாஸ்டர் இருக்கா பாத்தீங்களா, அவன் என்ன பண்றான், பொம்மை இதயங்களை வச்சு அந்த எலும்பு கூடுகளுக்கு உயிர் கொடுத்துறான். அந்த எலும்பு கூடுகள் எல்லாம் கையில கத்தி எடுத்துக்கிட்டு அந்த மான்சர்ஸ் கூட சண்டைக்கு போகுது. சூப்பரா இருக்கு இந்த சீன்ஸ் எல்லாம். முடிஞ்ச என்னோட வாய்ஸ் ஓவர் இல்லாம பாருங்க ஒன்னு ரெண்டு சீன்ஸ். எப்படியோ ஒரே ஒரு மான்சரை தவிர மீதி எல்லாத்தையுமே காலி பண்ணிடுறாங்க. அதுல அந்த சின்ன பொண்ணு யானை பலம் இருக்கு பாத்தீங்களா, அவ இதை பார்த்து கடுப்பாயி அங்க அந்த குதிரை மாதிரி ஒன்னு ராட்டன மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கும் பாத்தீங்களா, அதுல ஒரு குதிரையை அப்படியே தனியா பேத்தி எடுத்து அப்படியே அந்த மான்சரை நோக்கி எரிய மான்சரோட நெஞ்சிலேயே குத்தி அதையும் சேர்த்தாப்ல இழுத்துட்டு போய் கடலுக்குள்ள விழுந்துருது. மான்சர்ஸ் எல்லாத்தையுமே காலி பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் அதே டவருக்கு இவங்க வரானுங்க. இங்க மிச்சம் மீதி இருக்காங்க பாத்தீங்க வில்லங்க, அவங்க எல்லாருக்கூடிய சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. இங்க அந்த வில்லனை அழிக்க முடியாது, பட் குறைஞ்சபட்சம் அவனை கொஞ்சம் வேலை செய்ய விடாம அவனோட திட்டத்தை கொஞ்சம் டிலே பண்ணணும், தாமதப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்துல நம்ம ஹீரோயினோட காத்து சக்தியை பயன்படுத்தி அப்படியே ஊதி அவனை ஒரு செவத்தோரமா அப்படியே கொஞ்ச நேரம் நிக்க வைக்க, அதே நேரம் உள்ள புகுந்த நம்ம ஹீரோ அந்த கூண்டுக்குள்ள அடப்பட்டு கிடக்காங்கல்ல நிறைய பறவைகள் மிஸ்ஸுங்க, அவங்க எல்லாத்தையும் காப்பாத்துறதுக்காக அவன் ட்ரை பண்ணிட்டு இருக்க. அதே நேரம் இந்த பக்கம் ஒரு பொண்ணால தீய உருவாக்க முடியும் பாத்தீங்களா, அவளையே ஒருத்தன் பனிக்கட்டியை உருவாக்கக்கூடிய சக்தி படைச்சவன், அவன் என்ன பண்றான், அவளை அப்படியே பனி மாதிரி உருக்கிக்கிட்டு இருக்கான், அப்படியே உரைய வச்சு சாகடிக்க பார்க்க. அதே நேரம் அந்த பப்பட் மாஸ்டர் இருக்கார் பாத்தீங்களா, அவர் என்ன பண்றாரு, அங்க யானை மாதிரி ஒரு பொம்மை இருக்கும், அந்த பொம்மைக்கு உயிர் கொடுத்து அதை வச்சு அப்படியே ஒரே மிதியில நசுக்கி கொண்டுறாரு. இன்னொரு லேடி வில்லி இருப்பா, அவ அந்த பசங்களை அட்டாக் பண்ண வர இங்க ஒரு ட்வின்ஸ் இருப்பாங்க, பாக்குறதுக்கு எப்ப பார்த்தாலுமே மூஞ்சியை மறைச்சுக்கிட்டு ஒரு ரெண்டு பசங்க இருப்பாங்க. ட்வின்ஸ்னா ஓகே, ஒரே மாதிரி உருவத்தோட ரெண்டு பேரை காமிக்கலாமே, எதுக்கு இந்த பொம்மை மாதிரி அவங்க செட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, இங்க தான் அந்த ஒரு இன்னொரு வில்லன் இருக்கா பாத்தீங்களா, ஒரு வில்லி. அந்த வில்லிய இவங்க அந்த மூஞ்சியை திறந்து காமிச்சா இவளோட இந்த ரெண்டு பசங்களோட மூஞ்சியை பார்த்ததுமே அந்த வில்லி என்ன பண்றா, சில மாதிரி மாதிரி அப்படியே கீழே விழுந்து நொறுங்கி போறா. ஆக்சுவலா இதுதான் இந்த பசங்களோட பவர், அவங்களோட மூஞ்சியை யாராவது பார்த்தாங்கன்னா உடனே சிலையா மாறி போயிடுவாங்க. இங்க அந்த பனியா மாறி போனா பாத்தீங்களா, அவ எப்படியோ கொஞ்ச நேரத்துல உயிரோட வந்துடுறா. அதை கட் பண்ண அடுத்த சீனு, எவ்வளவு நேரம் தான் காத்த ஊதி அந்த ஹீரோயினால அவனை கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு இருக்க முடியும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவன் மூச்சு விடுறதுக்காக ஊதிக்கிட்டு இருக்கிற அந்த வாய் அப்படியே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் கொடுக்க அவன் அப்படியே அங்க இருந்து உள்ள வந்துடுறான். நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண போறான். அதே நேரம் இங்க கையில வில் எடுத்துக்கிட்டு மித்த ரெண்டு பசங்களும் உள்ள வந்துடுறாங்க. உள்ள வந்து பார்த்தா இங்க நம்ம வில்லனால தான் யாரோட உருவத்துக்கு வேணாலும் மாற முடியும் இல்லையா, நம்ம ஹீரோட உருவத்துக்கே மாறிடுறான். அதே நேரம் அந்த பக்கம் என்ன நடக்குதுன்னா, கடலுக்குள்ள ஒரு மான்ஸ்டர் விழுந்ததுல அந்த மான்ஸ்டர் மறுபடியும் மேல ஏறி வந்து இந்த பில்டிங்கே வந்து இந்த ரூமுக்கே வந்துருது. இங்க இவன் நான் தான் ஹீரோ அப்படின்னு சொல்லி இவனுக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஹீரோன் கிட்ட சொல்ல அந்த பக்கம் அவனும் சில உண்மைகளை அவுத்து விடுறான். எப்படி வில்லனுக்கு இந்த உண்மையெல்லாம் தெரியும் பாத்தீங்கன்னா, அவன் தான் அந்த மனநல மருத்துவரா இருந்து இந்த உண்மைகள் எல்லாத்தையுமே கத்துக்கிட்டான் இல்லையா. சோ யார் உண்மையான ஹீரோ அப்படிங்கறத சொல்றதுல ரொம்ப பிரச்சனை வரும்போது அங்க நம்ம ஹீரோ என்ன சொல்றான், என்னோட பவரை வச்சு உங்களை எல்லாருக்கும் தெரியும், என் பவரையே இப்ப நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்றேன், என்னால மான்ஸ்டர் பார்க்க முடியும் இல்லையா, இங்க ஒரு மான்ஸ்டர் இருக்கு அப்படிங்கிறான். அதே நேரம் அங்க ஒரு மான்ஸ்டர் வந்து நம்ம ஹீரோ மாதிரியே நடிச்சிட்டு இருக்க அந்த வில்லன் அப்படியே தூக்கி அவனோட கண்ணை புடுங்கி கொன்னு சாகடிச்சிடுது. வில்லனால ஏன் சமாளிக்க முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா, வில்லனோட கண்ணுக்கும் அந்த மான்ஸ்டர் தெரியாது, மான்ஸ்டரோட பார்வைக்கு இவன் வில்லனோட தலைவன் அப்படிங்கிறது தெரிய வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்ம ஹீரோ மாதிரியான ஒரு உருவத்துல இருக்கிறதுனால அவன ஹீரோ நினைச்சிட்டு கொன்னுடுது. கையோட அந்த வில்லையும் வாங்கி அந்த மான்ஸ்டரையும் சுட்டு கொன்னுறான். எல்லா வில்லங்களையும் கெட்ட குரூப்பையும் அழிச்சு பைனலா இந்த பசங்க எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ காப்பாத்திடுறான். மறுபடியும் அவங்கள 1943 ஆறு மாசத்துக்கு முன்னாடியான ஒரு சுழல் இருக்கு இல்லையா, அந்த சுழலுக்கு நீங்க போங்க, அங்க நீங்க சேஃபா இருக்கலாம் சொல்லி இந்த பசங்க எல்லாத்தையுமே அனுப்பிச்சு வைக்கிறான். இங்க இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, இது நடக்கிற இந்த விஷயங்கள் எல்லாமே எதிர்காலத்துல சின்ன சின்ன விளைவுகளை உருவாக்கும். அதுல ஒரு பர்டிகுலர் விளைவு என்னன்னு பாத்தீங்கன்னா, எதிர்காலத்துல அதாவது 2016 தன்னோட தாத்தாவை கொல்றதுக்காக அந்த வில்லனோட தலைமை வந்திருப்பான் பாத்தீங்களா, அவன் இப்ப செத்து போயிட்டா அப்படிங்கறதுனால நிகழ்காலத்துல உன்னோட தாத்தா உயிரோட தான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு அந்த குட் நியூஸ் சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். இவனும் ரொம்ப ஆர்வமா தாத்தா இருக்கிற அந்த வீட்டுக்கு போய் பார்த்தா தாத்தா உயிரோட இருக்காரு. அவனுக்கு அவ்வளவு சந்தோஷம். ரெண்டு பேருமே சேர்ந்து அவங்களோட அட்வென்ச்சரை தொடர்றாங்க, அவங்க மான்ஸ்டர்ஸ் வேட்டையாடுறாங்க. அதையும் தாண்டி ஒரு நாள் தாத்தா என்ன பண்றாரு, நிறைய கை நிறைய காசு கொடுத்து நீ போ உன்னோட காதலியை தேடி போ அப்படின்னு நினைச்சு வைக்க, இவனும் எப்படியும் அந்த கால சுழல்கள்லாம் எங்கெல்லாம் இருக்குன்னு மேப் இருக்குல்ல அது வழியா கண்டுபிடிச்சு பைனலா தன்னோட காதல் இருக்கிற அந்த கால சுழலுக்கே போயிடுறான். காதலி கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் ஐ லவ் யூன்னு சொல்லி அப்படியே கிஸ் பண்றாங்க. இதோட இந்த படத்தோட ஸ்டோரி முடியுது.